கீழக்காவல குடியருகே வீடு புகுந்து நகை பணத்துடன் தப்பி செல்ல முயன்ற திருடனை மடக்கி பிடித்த கிராம மக்கள். கைவரிசை காட்டிய திருடனை கம்பத்தில் கட்டி வைத்து அடித்து காவல்துறையிடம் ஒப்படைப்பு. நாகை மாவட்டம் கீழ்வலூரை அடுத்துள்ள கீழக்காவலக்குடி கிராமத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் விவசாய பணிகளை முடித்துவிட்டு வழக்கம் போல் நேற்றிரவு மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வீட்டில் உறங்க சென்றுள்ளார். நள்ளிரவு இவரது வீட்டிற்குள் புகுந்த திருடர்கள் 3 பேர் வீட்டின் பீரோவில் இருந்து 1.5 பவுன் தங்க நகைகள் மற்றும் வெள்ளி பாத்திரங்களை அங்கிருந்து திருடியுள்ளனர். மேலும் உறங்கிக் கொண்டிருந்த செந்தில்குமாரின் மனைவி சாந்தியின் கழுத்தில் இருந்த தாலியை பறிக்க முயன்றனர். அப்போது சுதாரித்துக் கொண்ட சாந்தி கூச்சலிட்டுள்ளார். இதையடுத்து திருடர்கள் சாந்தியின் வாயை துணியால் பொத்தி கொலை செய்ய முயன்றுள்ளனர். அப்போது சத்தம் கேட்டு சாந்தியின் குழந்தை வீறிட்டு அலறியது. இதையடுத்து வாசலில் படுத்திருந்த செந்தில்குமார் ஓடி வந்து திருடனை பிடிக்க முயன்றுள்ளார். அவர்களை தள்ளிவிட்டு 3 திருடர்களும் வயல்வெளியில் தலை தெறிக்க ஓடி தப்பிச் சென்றுள்ளனர். இந்த சத்தம் கேட்டு கிராம மக்கள் அனைவரும் 1 திரண்டு திருடர்களை தேவூர் அருகே விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர். இதில் 2 திருடர்கள் தப்பி சென்றுள்ள நிலையில் 1 திருடன் மட்டுமே கிராம மக்களிடம் சிக்கிக் கொண்டதை அடுத்து அவனை அங்கிருந்து அலேக்காக தூக்கி வந்து கிராம மக்கள் கம்பத்தில் கட்டி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து திருடனுக்கு விடிய விடிய கிராம மக்கள் தர்ம அடி கொடுத்து சிறப்பாக கவனித்தனர். இதையடுத்து கீழ்வலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கு வந்த போலீசார் கிராம மக்களிடமிருந்து திருடனை மீட்டு அவனிடமிருந்து தங்க நகைகள் பாத்திரங்கள் கைப்பற்றப்பட்டன. முதற்கட்ட விசாரணையில் கிராம மக்களிடம் வசமாக சிக்கிக் கொண்ட திருடன் கீழ்வலூர் அருகே உள்ள வடக்காலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த நபர் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் தப்பி சென்ற மற்ற 2 திருடர்கள் குறித்து போலீசார் அவனிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.